அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப்புக்கு வந்து விலங்கியல் இருக்கு உயிரியல் இருக்காது இருக்காது அந்த வார்த்தை மட்டும் இருக்காது அந்த வார்த்தை மட்டும் இருக்காது ஃபர்ஸ்ட் குரூப்பை விட செகண்ட் குரூப்ல ஒரு 10 क्वेश्चन எச்சா இருக்கு தேவையில்லைன்னு படிக்க வேண்டாம் பியூ சயின்ஸ் புக் தேவையில்லை உயிரியல் தாவரவியல் உயிரியல் விலங்கியல் அப்புறம் வேதியியல் தாவரவியல் இந்த நாலு புக் படிங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி படிங்க ஹிஸ்டரினா தமிழ்ல வரலாறு என்று அழைக்கப்படும் வரலாறு படிங்க 11வது வகுப்பு வரலாறு 12வது வகுப்பு வரலாறு புரியுங்க அடுத்து வணிகவியல் எகனாமிக்ஸ் அத ஆஸ்கர் படிச்சிருப்பீங்க வணிகவியல் காமர்ஸ் சொல்லுவோம் பொருளாதாரவியல் எகனாமிக்ஸ் சொல்லுவோம் அப்புறம் அக்கௌண்டன்சி அதெல்லாம் வேண்டாம் விட்டுலாம் காமர்ஸ் எகனாமிக்ஸ் இந்த ரெண்டுமே படிங்க வரலாறு படிங்க அப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு புள்ளியல் அப்படின்னு ஒரு புக் இருக்கு அந்த புக்ல இதே மாதிரி கணக்கு இந்த 40 கணக்கு ஸ்டாட்டிஸ்டிக் கணக்கு ஒரு 5 வரது வரும் அது படிங்க அதே மாதிரி குவஸ்டின் வரும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியல் அப்படின்னு ஒரு புக் இருக்கு 11 12th நீங்க அந்ததெல்லாம் படிக்கவே வேண்டாம் ஐஏஎஸ் வரைக்கும் 11 12th வந்து கேக்குறியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு அப்புறம் 11வது 12வது அரசியல் அறிவியல் பாலிடிக்ஸ் उदाहरण ஏதாவது எந்தெந்த மாவட்டங்கள்ல கிடைக்கும் உதாரணமா பார்த்தா மதுரையில புதுமண்டலத்துல மேக்ஸிமம் கிடைக்கும் மதுரையில புதுமண்டல ஒரு புக் ஸ்டாப்பே இருக்கு ஒரு புக் கடையா இருக்கு அங்க எல்லாரும் வாங்கிக்கலாம் அந்த இடத்துல வந்து எல்லாமே புக் கிடைக்கும் அப்படி அதுவும் கிடைக்காதவர்கள் சென்னையில தமிழ்நாடு அரசு பாடகம் தமிழ்நாடு அரசு பாடகம் என்ற கூடம் எல்ஐசி பக்கத்துல இருக்கு அங்க போய் சொன்னீங்கன்னா எல்லா புக்கும் இருப்பாங்க தமிழ்நாட்டுல என்னென்ன சிலபஸ்ல என்னென்ன புக் வச்சிருக்கீங்க எனக்கு ஒரு காப்பி கொடுங்கனா சும்மா காப்பில ஒரு புக் 20 ரூபாய் 25 ரூபாய் அவ்வளவு ஒரு 2000 எடுத்து போய் கொடுத்தேனா அத்தருக்கும் கொடுப்பாங்க அப்படியே நீங்க எல்லாம் ட்ரைனிங் எடுத்து வந்தறலாம் ஈஸியா வீட்டுக்கு புரியுதா அதுவும் இல்ல அங்கங்க பழைய புக் ஸ்டால் இருக்கு இந்த பள்ளியில பழைய புக் ஸ்டால் இருக்கு திண்டுக்கல்ல பழைய புக் ஸ்டால் இருக்கு மதுரையில பழைய புக் ஸ்டால் இருக்கு புக்குக்களாவே ஒரு ஒரு அப்படியே ஒரு வாக்கிங் போங்க ஃபுல்லா அப்படியே பழைய பாருங்க கண்டிப்பா கறி அப்படியே இல்லனா அந்த புக் கடையில அட்வான்ஸ் கொடுத்துடுவாங்க 50 ரூபாய் 100 ரூபாய் அந்த புக் வாங்கிட்டு வாங்க அடுத்த வாரம் கொண்டு வரேன்னு அட்வான்ஸ் கொடுத்து எல்லா புக்கையும் முதல்ல கலெக்ட் பண்ணுங்க புத்தகத்தை கலெக்ட் பண்ணிட்டு உட்கார்ந்து ஒரு 10 இயர்ஸ் குஷின் முன்னாடி ஒரு 10 வருஷ குஷின் முன்னாடி எதா இருந்தாலும் சரி நெட்ல அழகா போட்டிருக்கா 10 வருஷம் குஷினே கிடைக்கவே இல்ல சூப்பர் குஷினே வேண்டாம் நெட்ல ஒரு இல்ல அதுவே வேண்டாம் நாங்க வந்து குஷினை கொடுத்துறோம் அந்த நெட்ல இருக்க क्वेश्चनலாம் எடுத்துட்டாங்க அந்த பழைய क्वेश्चनலாம் இந்த இதுவரைக்கும் ஒரு 6-7 மாசம் क्वेश्चन நாங்க கொடுத்துக்கிறோம் நாங்க கொடுத்துட்ட இல்ல அத ஆன்சரோட கொடுத்துறோம் ஆன்சர் எல்லாமே இருக்கு அது அப்படியே நீங்க நம்ம क्वेश्चन கொடுத்துருக்கோம் அத அப்படியே ஃபாலோ பண்ணீங்களாவே போது கண்டிப்பா பாஸ் பண்ணிரலாம் இது இல்லாம இப்போ புரியுதா இந்த ஸ்கூல் புக் இது இல்லாம நீ சொல்லுதா இது வேற ஏதோ போட்டனா இல்லாம வந்து அப்புறம் பேப்பர் நீஸ் பேப்பர் நீஸ் தினசரி ரெண்டு பேப்பர் படிக்கணும் தினசரி ரெண்டு பேப்பர் ஏதாவது ஒரு ரெண்டு பேப்பர் நாங்க இந்த பேப்பர் அந்த பேப்பர்லாம் சொல்லல பொதுவா கல்விக்கு முக்கியத்துவம் உள்ள பேப்பர் இந்த சினிமா செய்தி உள்ள பேப்பர்ல வாங்காத அதுல ஒரு क्वेश्चन வராது ஒரு क्वेश्चन வராது புரியல அந்த சினிமா क्वेश्चन நிறைய வருது அது எந்த பேப்பர் நான் சொல்ல விரும்பல நீங்களே பாத்துக்க சினிமா நியூஸ் இல்லாத பேப்பர்லாம் வாங்க குறிப்பா அதுல வந்து ஒவ்வொரு பக்கமும் ஒரு ஆர்டிகல் இருக்கு வணிக செய்திகள் அப்படி ஒரு அதுல क्वेश्चन நிறைய வரும் இப்போலாம் அதல தான் எடுத்தியா இப்ப இருக்க ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 30% வணிக செய்திகளாட்ட வரும் வணிக காமர்ஸ் அதல பாத்தீங்கன்னா குறிப்பா பார்த்தா தினமணி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல தினமணில ஒரு ஆர்டிகல் கொடுக்குறாங்க ஒவ்வொன்னும் ஒரு ஆர்டிகல் ஜனாதிபதி ஜன்தன் திட்டம் என்றால் என்ன அப்படினு ஒரு ஃபுல்லா சேது சமுத்திர திட்டம் என்றால் என்ன ஃபுல்லா வரும் பணம் இல்ல பணம் வருது பணவர்த்தனை அத பத்தி சொல்ல அது ஃபுல்லா வருது இப்படி ஒவ்வொன்னும் ஒரு ஆர்டிகல் ஒவ்வொரு வாரமும்
ஒவ்வொரு வாரம் இல்ல ஒவ்வொரு நாளும் ஒரு பேப்பர்ல வந்துட்டே இருக்குது ஆர்டிகல் புரியுதா இது மாதிரி அதெல்லாம் எடுத்து கட் பண்ணி நீங்க படிச்சு வச்சுக்கறணும் இப்படியெல்லாம் படிச்சு வச்சால் இதுல பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோ எல்லாரும் பாஸ் ஆயிடலாம் புரியுதா அதுவும் இல்லாம நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு சந்தோஷமான செய்தி இன்னும் ஒரு சில வாரங்களில் ஒரு வாரம் ஆகலாம் ரெண்டு வாரம் ஆகலாம் உங்களுக்கு ஒரு 15,000 போஸ்ட் கால் பண்ண போகுது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஷெட்யூல்டு இந்த வருஷத்துக்கு உண்டான மொத்த ஷெட்யூல்டு 15-20,000 பேக்கண்ட் ஷெட்யூல்டு இன்னென்ன இன்னென்ன குரூப் பொறுத்து விஏஓ அப்புறம் குரூப் பொறுத்து இது அசிஸ்டண்ட்டு நான் இன்டர்வியூ இப்படி ஒவ்வொரு போஸ்டா கிரியேட் பண்ணி எல்லாம் டேபிள் ரெடி பண்ணியாச்சு டேபிள் வரப்போகுது 20,000 வேக்கன் ஒவ்வொன்றிலையுமே அது இந்த துறையில கிடையாது எல்லா துறையும் சாரிமா எல்லா துறையும் சேர்ந்து மொத்தமா அத்தனை துறைகளிலும் சேர்ந்து கால அட்டவணை இன்னும் ஒரு சில இந்த வாரத்துல வரல இல்ல பிப்ரவரி இரண்டாவது வாரத்துல கடைசி வரை பிப்ரவரி அதிகபட்சம் பிப்ரவரி செகண்ட் வீக் குள்ள வந்துரு உங்களுக்கு வர்றது ஏப்ரல்ல இருந்து ஆரம்பிச்சிடும் எக்ஸாம் ஏப்ரல்ல இந்து சமய இணைப்பு உலக அந்த இது ஆரம்பிச்சிரு அடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா மே மாசம் அப்புறம் நவம்பர் டிசம்பர்ல குரூப் போர்த்து வியாவோ வருது அதுக்காக நீ சொல்ல 24 மணி நேரம் படிக்கணும்னு அவசியம் இல்லை 24 hours ஏற்கனவே வழக்கமா நம்ம சொல்ற மாதிரி 10 hours படி போது 10 மணி நேரம் படி 14 மணி நேரத்தை உனக்கு வச்சுக்க எப்படியோ தூங்கு டான்ஸ் ஆடு பாட்டு பாடு சுத்து சினிமா போ சமையல் பண்ணு என்ன வேணாலும் பண்ணு 14 மணி நேரத்தை வச்சுக்க எத்தனை மணி நேரம் நான் படிச்சு சொல்றேன் குறிப்பா காலையில் அதிகாலையில் எந்திரிச்சு அதிகாலையில் எந்திரிக்கிற பழக்கமே இல்லை பெண்கள் அந்த காலத்து பெண்கள் 3 மணிக்கு எந்திரிச்சாங்க தெரியுமா அது மார்கழி மாசம்னா குறிப்பா 2 மணிக்கே எந்திரிச்சிருவாங்க 2 மணி 3 மணிக்கே எந்திரிச்சு பூசணி பூவை புடிங்கி வீட்டு சாணியில போட்டு அந்த கிருமி நாசினி சாணிங்கிறது ஒரு கிருமி நாசினி அந்த சாணி அப்படியே தெளிச்சு கோலம் போடுவாங்க மாக்கோளம் மாவுல கோலம் போட்டா நாலு உயிர்கள் பிழைக்கட்டுமேனு போடுறது மாக்கோளத்துல அப்படியே கோலம் போட்டா 1 மணி நேரம் கோலம் போடுவாங்க கோலம் போட்டு செம்பு குடத்துல நல்ல தண்ணி எடுத்துட்டு வந்து காலையில எருவத்துல குடிச்சிட்டு இந்த இதெல்லாம் அப்படி குளிச்சுட்டு 4 மணிக்கு இதெல்லாம் ஏன் சொல்ல சொல்றாங்கன்னா இதெல்லாம் வந்து சயின்ஸ் அதிகமா 4 மணிக்கு வந்து ஆக்சிஜன் பயங்கரமா இருக்கு நல்ல சரியா இருக்கு புத்துணர்ச்சியா இருக்கு அப்ப பெண்கள் தான் ஏன்னா புத்துணர்ச்சியா இருக்குன்னு ஆண்களுக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல சமையல் பண்றவங்க கிடையாது ஆனா இப்ப அப்படி மாறி போச்சு அதுதான் விஷயம் பொதுவாகவே சொல்றேன் சமையல் பண்றவங்க கிடையாது எதுவுமே இல்லாதனால பெண்களுக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா காலையில இருந்துச்சா காலையில இருந்து நைட் இரவு படுக்க வரைக்கும் பெண்களுக்கு வந்து ஃபுல்லா வேலை இருக்கு சமையல் வேலை துவைக்கிற வேலை எல்லா வேலைகள் நிறைய இருக்கு அதனால அதை வந்து சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 4 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கம் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அதாவது அதிகமாக ஆர்த்திச பயங்கர செறிவா இருக்கு அந்த நேரத்தில் சுவாச்சி ஒரு 10 நிமிஷம் காத்த இழுத்து விட்டீங்கன்னாவே பிரைட்டா இருக்கு நல்லா சீதா இருக்க படிப்பு அருமையா வரு அதனால குறிப்பா காலையில எந்திரிச்சு ஒரு 4 மணி நேரம் என்ன இருக்குதோ இல்லையோ எத்தனை மணி நேரம் படிக்கணும் 4 hours எப்படின்னா 4 மணிக்கு எந்திரிச்சிருங்க ஒரு 4 ஏழு படுத்தலாம் முடியா நிறைய படுத்த படுத்து தப்பு இல்லை 4 மணிக்கு எந்திரி முடிஞ்சா பாரு முடியலைன்னா படுத்துரு இதுவே எத்தனை நாளைக்கு செய்யறேன் ஒரு வாரம் செஞ்சேன்னா அடுத்த நாள் வந்து அவனுக்கு தூக்கம் வராது அந்த டைத்துல எந்திரிச்சிருவேன் 4 மணிக்கு எந்திரிச்சா 8 மணிக்கு நீ அலாரமே தேவையில்லை அலாரமே தேவையில்லை அந்த அளவுக்கு இப்போ ஒரு சினிமா படத்தை பத்தி உங்களுக்கு சொல்லக்கூடாது இப்போ அந்த அளவுக்கு ஒரு மைனூட்டான ஒரு அருமையான ஒரு ஒரு கருத்தை சொல்லக்கூடிய பெண்கள் பயங்கரமா சாதிக்கலாம் பெண் பிள்ளைகளே சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு வடா இப்போ கித்தி படம் ஓடா தங்கல்னு ஒரு ஓடா பிரமாதமா அதாவது ஆண்களை பத்தாத்த இந்த நாட்டில் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத மாற்றி பெண்களும் அந்த குஸ்தி போட்டியில் சேர்த்து பயங்கரமாக ஒரு மெடல் வாங்கலாம் அப்படிங்கிறது அழகாக சொல்லக்கூடிய ஒரு படம் அந்த மாதிரி பெண்கள் பயங்கரமாக சாதிக்கக்கூடிய ஒரு படம் அதெல்லாம் பெண் ஒரு அது ஒரு பக்கம் இருக்கிற நம்ம அது ஒரு பக்கம் அது மாதிரி அது எதனவோ சாதிக்க வேண்டாம் இருக்கிற புக்கை எவ்வளவோ கண்டுபிடிச்சு வச்சிருக்க நீ வேற உட்காந்து படி இது புதுசாக உனைய எவனும் கண்டுபிடிச்ச சொல்லலை புதுசாக உனைய எதுவும் ஜெய சொல்லலை புரியுதா இருக்கிற புக்கை ஏற்கனவே கண்டுபிடிச்சு எவனோ கண்டுபிடிச்சு வச்ச புக்கை என்ன பண்ற லேசா வாசிக்கிற தெரியுதா தெரியலையானுங்கிறதுல அப்புறம் சும்மா வாசி பாரு 2 நாளைக்கு புரியாது இல்ல 11th 12th சயின்ஸ் எல்லாம் 2 நாளைக்கு புரியாது புரியாது பரவாயில்ல வாசி விடு எக்கனாமிக்ஸ் புரியலையா பரவாயில்ல வாசி விடு ஒரு வாரம் வாசிப்பேன்
ஒரு வாரம் வாங்கி கொடுத்தவங்க புக்கு வாங்கி கம்மனு அடுத்த வாரம் உனக்கு எத்தனை நாளைக்கிட்ட புக்கை கையிலேயே வைக்கிறது திறந்ததே பாம்மே அப்படின்னு திறப்ப முதல்ல படமா பார்த்து பழகு நிறைய பேர் என்ன பண்ற புக்குக்குள்ள உள்ள அஜித்தோடா நமிதாவோடா நயன்தார படமா வச்சிருக்கியா அப்படி படம் பாக்குறது இல்ல உள்ள இருக்கக்கூடிய இதயம் கிட்னி இந்த மாதிரி படங்கள் முதல்ல படங்களா பார்த்து பழகுங்க அப்புறம் உள்ள என்னவே படிக்கலாம் படிக்கிற நம்பர் இதெல்லாம் ஒரு ஒரு பயிற்சி ஒரு வாரம் நாலு நாள்ல பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு என்ன தொடர்ந்து வரும் அந்த மனசு ஏற்படுத்திக்க காலையில காலையில படிச்சிருங்க படிச்சுட்டு ஒரு மூணு முக்கால ஒரு மூன்றரை மணி நேரம் படிங்க நாலு மணி நேரம் எடுத்துட்டா ஒரு மூன்றரை மணி நேரம் படிச்சுட்டு வருங்க அரை மணி நேரம் அந்த மூணு மூன்றரை மணி நேரம் நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னு திருப்பி பார்த்துட்டு புரியாம திருப்பி பார்த்துட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் சாப்பாடு ரெஸ்ட் அப்படி எல்லாமே ரெஸ்ட் எடுத்துங்க அப்படியே சில டைம்ல ஓய்வா இருக்கும்போது அதுவும் இல்லாம ஓய்வா இருக்கும்போது அந்த காலையில இருந்து என்ன படிச்சோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு டைம் இப்ப மதியம் படிக்கிறியா மதியம் படிச்சு காலையில இருந்து மதியம் வரைக்கும் என்ன படிச்சோம் அப்புறம் மதியத்துல இருந்து சாயந்திரம் படிக்கிறியா காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் என்ன படிச்சோம் இதுல எதெல்லாம் அங்கங்க தொக்கி தொக்கி நிக்குது எதெல்லாம் நமக்கு வர மாட்டேங்குது எதெல்லாம் நமக்கு மனப்பாடம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சா ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்க புரியாதது மட்டும் ஒரு பேப்பர்ல ஆண்டுகள் இடங்கள் பெயர்கள் நூல்கள் இதுதான் நமக்கு தெரியாது ஆண்டுகள் பெயர்கள் இடங்கள் நூல்கள் இதுகள் மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணித்தான் வழி இல்லை இல்லையா ஆண்டுகளை அவன் சாப்பிட்டா சாப்பிட்டு சொல்ல முடியாது பெயர்களை சாப்பிட்டு அது சொல்ல முடியாது இதுகள்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிற வேற வழி இல்லை அதே ஒரு பேப்பர்ல எடுத்து வச்சுக்க டெய்லி எந்திரிச்சு ஒரு பத்து இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ற ஃப்ரெண்ட்களா இருந்தால் டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படி இல்லையா நீயே இரண்டு பேரா கேள்விடு நீயே கொஸ்டின் கேளு நீயே பதில் சொல்லு ஒவ்வொருத்தரும் பத்து பேர் இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம் வீட்டுல போய் இப்ப நான் ஒவ்வொரு ஆளும் தொலைவிட்டு இருக்க முடியும் டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒண்ணு செய்ய நீயே கேள்வியை கேளு படிச்சிட்டேவா டே படிச்சிட்டேவா படிச்சுட்டே இருந்தேனா என்ன இந்த கொஸ்டின் இது என்னங்க அப்படின்னு கேளு தெரியலையா பார் புக்க மறுபடியும் ஓ ரைட் இட் ஆன்சர் அப்படி மண்டையில ஏத்திக்க அப்புறம் அடுத்துவா அப்படியே படிச்சிட்டேவா கொஸ்டினா எடுப்பு நிறைய பேர் என்ன பண்றேன் இது வரைக்கும் கொஸ்டின் தனியா ஒரு நோட்ல எடுக்கிறேன் அப்படி எடுக்காத அதுக்கெல்லாம் டைம் இல்லை தேவையும் இல்லை அதெல்லாம் கோடிட்டு இடங்கள் கொடுத்தா தான் அந்த அளவுக்கு ரொம்ப பிராக்டிஸ் பண்ணி அப்படி கிடையாது சூஸ் த ஃபர்ஸ்ட் ஆன்சர் நாலு இருக்கு ஒண்ணு நம்ம செலக்ட் பண்ணு மைண்ட்ல இருந்தா ஓ இதானா அப்படி வந்தா போதும் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்தலாம் படிக்க தேவையில்லை நாலு கொடுத்துருப்பான் அது பார்த்த உடனே ஆன்சர் போய்த்தானா அப்படின்னு அந்த அளவுக்கு பயிற்சி இருந்தாவே கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணிடலாம் குழந்தைங்க ரெண்டே மாசம் ரெண்டு மாசத்துல அத்தனை புக்குமே ரெண்டு பேர் ரீடிங் பண்ணிடலாம் ரெண்டு பேர் ரீடிங் பண்ணலாம் நீ எப்பவுமே வந்து படிச்ச வந்தா தான் படிக்க ஆரம்பிக்கிற அந்த தப்பு இந்த முறையை மாத்திக்க படிச்ச வந்தா ரிவிஷன் பண்ணணும் படிக்க ஆரம்பிக்க கூடாது படிச்ச வந்தா என்ன பண்ணணும் ரிவிஷன் தான் பண்ணணும் அதுதான் இது இதுக்கு வரைக்கும் நீ முன்னாடியே எப்படி சமையல் பண்ணும்போது முன்னாடியே வெங்காயங்க எல்லாம் கட் பண்ணி அப்புறம் தான் அறுப்புட்டே போவேன் இல்லையா அறுத்து வெங்காயம் போடுவேன் தாளிப்பேன் மூடி வைப்பேன் அந்த வேலையெல்லாம் எப்போ முன்னாடி செஞ்சுட்டு பண்றேன் அது மாதிரி சமையல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் செய்யும் போது அப்போ வாழ்க்கைங்கிற படிப்புக்கு நம்ம முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படின்னா பயங்கரமா ரிஸ்க் எடுக்கணும் ரிஸ்க்ங்கிறது பய நான் சொல்ற மாதிரி 24 மணி முற்றிலும் திறந்த முனிவரா பண்ண தேவையில்லை முற்றிலும் திறந்த முனிவரா இருந்து ஐயோ 24 மணி பிடித்த மாதிரி அப்படிலாம் படிக்காத அப்படி படிச்சா தப்பு 24 hours படிச்சா பைத்தியம் தான் முடிக்கு ரிலாக்ஸ் மைண்ட் வந்து ரிலாக்ஸா படி புரியுதா 24 hoursல ஐஏஎஸ் என்ன சொல்ல தெரியுமா 10 மணி நேரம் படிச்சா நான் 10 மணி நேரம் டெய்லி படிப்பேன் 10 மணி நேரம் படிச்சா காலையில 16 மணி என்ன பண்ணிக்கிறாரு அத கேள்வி இருக்குது இல்லையா அவர் 14 மணி என்ன பண்ணாரு அவர் என்ன பண்ணி போறோம் தேவையில்லை சொல்றேன் நானு அப்ப 10 மணி நேரம் படிச்சா அவர் ஐஎஸ் நான் ஒரு வருஷம் படிச்சேன் முதல்ல பிரிமியர் பில் ஆயிட்டேன் அடுத்து ரெண்டாவது வருஷம் படிச்சேன் இதே தொடர்ந்து படிச்சேன் இப்ப நான் டாப்பஸ்ட் இந்தியா அப்படிலாம் சொல்றாங்க கேள்விப்பட்டீங்க இதெல்லாம் என்ன காரணம் ஒண்ணும் கிடையாது பிஏ தமிழ் படிச்சவன் ஒண்ணுது பிடெக் எம்டெக் படிச்சவன் ஒண்ணுது எம்டெக் படிச்சவங்க கூட பில் ஆயிடுறியா தமிழ் படிச்சது கரெக்டா இருக்கு எத்தனை பேர் தெரியுமா சொல்லுவா நானு தமிழ் படிச்சது 80% பேர் தமிழ்நாட்டில் கரெக்ட் தெரியுமா உனக்கு 20% பேர் வேற சப்ஜெக்ட் தமிழ் பாலிடிக்ஸ் நீ எதெல்லாம் மோசமான சப்ஜெக்ட் நினைச்சியோ அதில் தான் கரெக்ட் ஆகிருக்காங்க பாலிடிக்ஸ் படிக்க முடியாதான் பாலிடிக்ஸ் தானே அப்படின்னு விட்டுருவேன் பாலிடிக்ஸில் அவருக்கு எத்தனை கலெக்டர் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் பொது நிர்வாகம்னு இது இதெல்லாம் நிறையா படிச்சு பாஸ் பண்ணக்கூடிய ஐஏஎஸ் லிஸ்ட்டில் இதெல்லாம் இருக்கு டாப்பஸ்டில் அப்போ பார்த்தீங்கன்னா தமிழெல்லாம் உங்களுக்கு சாதாரணம் இல்லை ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் அதில் கலெக்டர் ஆயிடலாம் அப்புறம் உன்னுடைய ஆப்ஷனில் ஒரு சர்டிஃபிகேட் வச்சு பாஸ் பண்ணி ஈஸியாக போயிடுறாங்க
ஒரு பெரிய என்ன அப்பெல்லாம் ஐஏஎஸ்ங்கிறது ஒரு பெரிய ஒரு பயங்கர மாயை அப்படி இருந்தா பணக்காரன் படிக்க முடியாது அப்படிங்கற ஒரு மாயை ஏற்படுத்தி இருந்தாங்க அப்பா இப்போல சாதாரண இப்போல சாதாரண ஐஏஎஸ் ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் வயசு இருந்தா வயசு இருக்கிறதுக்கு 35 குள்ள எழுத முடியும் 32 33 குள்ள எழுத முடியும் அதுக்குள்ள நம்ம அந்த அது வரணும் நான் இப்ப வெளிப்படுறது இப்ப இருந்து என்ன வரது அப்பல்ல இல்ல அப்ப அந்த வெளிப்படவே இல்ல வெளிப்பு பையவேஸ்னா பெரிய பெரிய கோடி சொல்றத படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க இதெல்லாம் அப்படி இல்ல குப்பன் படிக்கலாம் குப்பன் படிக்கலாம் எல்லாரும் படிக்கலாம் சாதாரண அது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அதிகபட்சம் ரெண்டு வருஷம் எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் அதிகபட்சம் ரெண்டு வருஷம்ங்கிறது ஐஏஎஸ் அப்புறம் குருப்புன்னா ஒரு வருஷம் இது என்னன்னா எப்படி படிக்கிறங்கிறது முக்கியம் இல்லையா வருஷம் முக்கியம் இல்ல ரெண்டு வருஷம் படிக்கிறா சார் நான் மூணு வருஷம் வந்துட்டு இருக்கிறேன் ஃபெயிலாவே ஆயிட்டு இருக்கு என்ன பண்றது அப்படின்னா நீ படிக்கக்கூடிய முறை சரியில்லைன்னு அர்த்தம் நீ படிக்கிறது சரியில்லைன்னு சொல்லல நீ படிக்கிற முறைய தப்பு அது உனக்கு விளங்கல இன்னும் நாலு வருஷம் வந்தாலும் உட்காந்துட்டே இருப்ப அது அப்படி வந்து வேஸ்ட் ஏன் ஃபெயில் ஆகுறா எதுக்காக ஃபெயில் ஆகுற அப்படி புக் எடு பழைய கொஸ்டின் எடு தெரியுதான் பாரு ஒரு கொஸ்டின் எடுத்து ஏற பழைய கொஸ்டின் நீ புது கொஸ்டின் பார்க்க வேண்டாம் பழைய கொஸ்டின் எடுத்து டெஸ்ட் போடு ஒரு கொஸ்டின் எடுத்து அப்படி அடிச்சு பாரு எத்தனை கொஸ்டின் 190 வந்து ரைட் நம்ம படிச்சிருக்கோம்டா ஏறு ஏற்கனவே படிச்ச கொஸ்டின் தான் அட்டன் பண்ண கொஸ்டின் தான் அந்த 100 அந்த கொஸ்டின் எடுத்து பாரு 190 போடுன்னு எதுல பழைய கொஸ்டின் இப்போ அந்த கொஸ்டின்ல 190 போட்டா ஓ ரைட் அப்ப நமக்கு பழசா கொஞ்சம் அளவுக்கு ஞாபகம் இருக்கு அப்படி தெரிஞ்சுக்கலாம் பழைய கொஸ்டின் நீயா டெஸ்ட் போடு ஒரு 10 வருஷம் கொஸ்டின் பாரு 120 130 எல்லாம் ஃபெயிலு நமக்கே தெரியும் நல்லா என்ன பழைய கொஸ்டின் கேட்டது ஏற்கனவே இத்தனை படிச்சிருக்கோம் இதுலயே 120 110 வந்துச்சுனா அப்ப இங்க நமக்கு தெரியாத கொஸ்டின் புதுசா கொடுக்க பாரியா அதனால வரு இதெல்லாம் நினைச்சு பாரு சும்மா ஒரு 10 5 நிமிஷம் நினைச்சு பாரு அவ்வளவு முடிஞ்சு போச்சு ஒவ்வொரு நாளும் நாங்க ஒவ்வொரு நாளைக்கு வந்து உங்க வீட்டுல வந்து அறிவு சொல்லிட்டு இருக்க மாட்டோம் இப்ப சொல்லும் போது அப்படியே அப்படியே வெளிப்பு அப்படின்னு இருப்ப இப்ப சொல்லும் போது என்னன்னு தெரியுமா ஆமா இங்கையில இருந்து இப்ப இருந்து அப்படின்னு நினைப்பேன் எது வரைக்கும் மதியம் 1:30 வரைக்கும் சாப்பிட வரைக்கும் அந்த விழிப்புணர்வுக்கு நாங்க ஒவ்வொரு நாளைக்கு டெய்லி இதை சொல்லிட்டு இருப்பேன் கட்டி கட்டி ஏமா இப்படி படிக்கணும்ப்பா இப்படி செய்யணும்ப்பா இப்படி பண்ணணும்ப்பா இப்படி எல்லாம் இருக்கணும்ப்பா நாட்டுல அவ்வளவு இப்படி இருக்குப்பா இத்தனை பேர் வேலைக்கு போறப்ப சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படிப்பா சொல்லுவோம் அது இப்ப நிறைய பேர் கேட்டது எப்படி படிக்க புதுசா வந்தது கேட்டதுனால சொல்றோம் கேட்டுங்களா இதே நாங்க சொல்ல மாட்டோம் அப்பா அம்மா சொல்ல மாட்டாங்க பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நீ இப்ப காம்படிஷன் அவங்க சொன்னா அவன் வேலைக்கு போயிட்டு நமக்கு போய் அப்படிங்கிற காம்படிஷன் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்ல மாட்டாங்க யாரையும் யாரையும் நம்ப கூடாது என்ன பண்ணலாம் நமக்கு நாமே நம்பிட்டு நம்ம இதல மார்க் எப்படி எடுத்துறலாம் அப்படிங்கறதே நமக்கு எப்படி எடுக்கறோம் அப்படிங்கறதே நல்லா தெரிஞ்சிக்கறது நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு நல்ல காரிய இந்த புத்தாண்டுல மீண்டும் சொல்றேன் இந்த புத்தாண்டுல 2000 புத்தாண்டு ஆரம்பிச்சிருச்சு புத்தாண்டு ஆரம்பிச்சா இல்லையா இப்ப இன்னும் பேர் சார் இப்ப நிறைய பேர் புத்தாண்டு வாட்ஸ்அப்ல ஜோக் பயங்கரமா நிறைய வருது இந்த புத்தாண்டுல சார் புருஷ கணவன் மனைவி இந்த புத்தாண்டுல நாம டெய்லி புத்தாண்டு முடிய வரைக்கும் இந்த புத்தாண்டு ஆரம்பத்து ஒரு வாரத்துக்கு நம்ம சினிமாவுக்கு போவோம் அப்புறம் பொங்கல் வருதா அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்ம சாப்பிட்டு போவோம் அப்புறம் அடுத்த ஒரு வாரத்துக்கு பங்களூர் டீ வருது தைப்பூசம் வருது அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்ம எங்கேயாவது டூர் போவோம் அப்படிங்க அடுத்து கனவன் சொல்றியா அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்ம கோயிலுக்கு போலாமா அப்படிங்க ஏன்னா பிச்சை எடுக்க தப்பிங்க இதெல்லாம் என்ன தெரியுது அதெல்லாம் இருக்கலாம் சந்தோஷம் அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது புரியல அந்த சந்தோஷமும் சொண்டா இருக்கு வேணாம்னு சொல்லல அது ஒன்றும் ஜாலியா போங்க ஆனா எவ்வளவு எங்கதே போனாலு என்னதே பண்ணாலு நாம என்ன ஆரிய கூத்தாடினாலும் எதுல கண்டா இருக்க அப்படி இல்லையே கூத்துதான் ஆடுறீங்க காரியத்துல இல்லையே என்ன கூத்துவனால் ஆடு நான் தான் சொல்றேன் என்ன கூத்துவனால் அதெல்லாம் சில பேர் நடிக்க வீட்டுல வந்து ஒரு கடைக்கு போய் சொல்லியிருப்பாங்க இங்க போய் ஒரு கடைக்கு வாங்கிட்டு படிச்சுட்டு இருக்கணும்ல அப்புறம் போக சொன்னா ஆமா ஆமா பிள்ளை படிக்கிறது வேண்டாங்க நீங்க போயிட்டு வாங்க யாரு அம்மா ஹஸ்பண்ட இல்ல இங்க நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிறது இதை தூக்கி வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரத்துல அப்படி செல்போன் வந்து கொஞ்ச நேரத்துல அந்த சொல்ற டயத்துலதே தூக்க தூக்கியா இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா எங்க வந்து படிக்க போறிய கடைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு நிறைய வீட்டுல நிறைய சொல்றாங்க ஆனா நம்ம ஏதாவது செய்யறோமா என்ன வேலையாவது வீட்டுல செய்யறோமா அவ்வளவு பெற்றோர்கள் நம்மள பாசமா வளர்த்தி வேலைக்கு போகிறது எதுக்கு நீ நல்லா இருக்கும் உங்க பெற்றோர் நல்லா இருக்காங்க ஒவ்வொரு பெற்றோரும் நல்லா இருக்காங்க படிக்க வைக்கிறாங்க அவங்களுக்கு அல்ல ஒண்ணே நீ தே வருங்காலத்துல நீ நல்லா இருக்கணும் போராடத்துல நல்லா இருக்கணும் நீயும் நல்லா இருக்கணும்
ஆண் பெண்கள்லாம் நல்லா இருக்கணும் ஒவ்வொரு பெற்றோரும் எந்த பெற்றோரும் கருதலே நினைக்கிறது இல்ல ஆனா நம்ம பெற்றோரத்தை நம்ம மோசமா நினைக்கிறோம் என்ன போட்டு பேசுவாங்க பேசுறாங்கன்னா என்னத்துக்கு பெற்றோர் பேசுறதுக்கு மத்தவங்க பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு பெற்றோர் பேசுனா நம்ம நலன் கருதி பேசுவாங்க மத்தவங்க பேசுனா அது எப்படி இருக்குற மெத்தலாம் பாத்தினா ஏடா போயிட்டு நாலு வருஷமே போயிட்டு இருக்கற என்னடா வைக்கிற அப்படி எல்லாம் கேள்விப்படுத்துவாங்க நீ நல்லா கவனி வேலைக்கு போற வரைக்கும் யாருடைய பேச்சையுமே நீ என்ன பண்ண கூடாது வேலைக்கு போற வரைக்கும் கார் குக்குனாலும் ரோட்ல போற நாலு வருஷம் படிச்சிருக்க அப்படி துப்புனா அப்படியே போய் அண்ணன் ரெண்டு வருஷம் ஜாயின் பண்ணியா இன்னும் ரெண்டு வருஷம் நான் படிப்பேன் உனக்கு என்ன அப்படி போயிட்டு அது யாரு சொன்னாலும் சரி அப்பா அம்மா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க ஏன்னா அப்பா அம்மா சொன்னா கூட அவங்களுக்கு புரிய வையும் எப்ப டைம் பா பெரிய பெரிய கொஸ்டின் எல்லாம் கேக்குறாங்க கஷ்டமா கேக்குறாங்க நான் நிறைய புக்கு படிக்க வேண்டியிருக்கு நிறைய விஷயங்களை தெரிய வேண்டியிருக்கு அதுக்கு எனக்கு டைம் ஆகுது கொஞ்சம் பொறுத்துக்குங்க காலம் இது நீங்கயா நீங்க சொல்ற மாதிரி நான் ரெண்டு வருஷம் தயா 2016 17 18 19 குள்ள நான் போகல நீங்க அதுக்கு பேர் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஊக்குவிப்பா பெற்றோர் கொடுங்க ஒரு சந்தோஷத்தை கொடுங்க சுத்தி இருக்க எல்லாருக்குமே கொடுங்க புரியுதா டெஃபினட்டா பாசுற மனசுல வந்து தன்னம்பிக்கை இருந்தால் பாஸ்